இன்று நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு புரோட்டானா ரெடி பண்ண போறோம், அதுக்கு நீங்க தான் பேர் வைக்க போறீங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, வாழை இலையில ஒரு புரோட்டா ரெடி பண்ணோம், அதுக்கு வந்து வாழை இலை புரோட்டா அப்படின்னு பேரு. பரோட்டா படாவை நல்லா வீசிட்டு அதில் மசாலா வச்சு மடிச்சு அதில் ஆப்பன்னு சொன்னால் அப்புறம் கொத்து புரோட்டா, இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ், அதாவது புரோட்டா சம்மந்தப்பட்டது இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர் வைக்கலாம், இல்லை ரமணா இந்த டிஷ் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது இதுக்கு இதுதான் பேர் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நேமையும் வந்து, அதாவது இந்த டிஷ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நெஞ்சு குடியிருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமண விநாயகம். பரோட்டா பேடாவை நல்லா நைஸாக வீசி எடுத்து ரோல் பரோட்டா மாதிரி, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரோல் பரோட்டா வீடியோ இருக்குது, அந்த மாதிரி நல்லா ரோலாக சுருட்டி எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் வந்து தவாவில் வந்து இப்போ வந்து நல்லா ரோஸ்டிங்காக பொறிச்சு எடுக்க போகிறோம் பரோட்டாவை. கல் வந்து மிதமான சூட்டில் இருக்குது, இப்போ மேற்கொண்டு அதில் ஆயில் கொடுத்து மறுபடியும் இதை வந்து வாட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து ஆயில் கொடுத்து வாட்டி எடுக்கும்போது நல்லா ரோஸ்டிங்காக கிடைக்கும். ஆனால் வந்து கல் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் புரோட்டா நமக்கு நல்லா ரோஸ்டிங்காக கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து புரோட்டா நல்லா ரோஸ்டிங்காக கிடைச்சிட்டு பஞ்சு போல நல்லா அடித்து எடுத்துப்போம். பஞ்சு போல நல்லா அடிச்சு எடுத்தது என்ன காரணம் கேட்டீங்க, அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மசாலா வந்து உள்ள அந்த லேயருக்குள்ளே வந்து நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ பாருங்க, நல்லா புரோட்டா நல்லா ரோஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு முட்டை எடுத்துப்போம். இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட், மிளகு ஜீரகம் பொடி பண்ணது, சிக்கன் குருமா அல்லது மட்டன் குருமா அல்லது வெஜ் குருமா ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மீண்டும் தவாவுக்கு தான் அந்த புரோட்டாவை நம்ம கொண்டு போக போகிறோம். அந்த தவா பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும், புரோட்டாவை நல்லா மீண்டும் ஒரு முறை நல்லா சாஃப்ட்டாக அந்த லேயர் நல்லா வெளியில் தெரிகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கிட்டு அது மேலே அந்த மசாலாவை கொடுக்கும் போது, இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த லேயருக்குள்ள அப்போ தான் அந்த மசாலா இறங்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. பரோட்டாவோட முன்புறத்தில் வந்து மசாலா கொடுத்து நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பரட்டி போட்டு அதோட பின்புறத்துலேயும் மசாலா கொடுத்து நல்லா பேக் பண்ண வேண்டியதான். அந்த லேயர்லாம் நல்லா வந்து பர்ற மாதிரி அந்த மசாலா வந்து நம்ம கொடுக்கும் போது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் அந்த கிடைக்கும். அது ஃபுல்லாக நம்ம வந்து பேக் பண்ணும்போது நல்லா ஒரு சாஃப்டோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். நல்லா பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குறைந்தது ஒரு 20 நிமிஷம் தவாவில், அதாவது மிதமான சூட்டில் தவாவில் வந்து இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லா ரோஸ்டிங்காக ஆகணும். நம்ம புரோட்டா எப்படி நல்லா ஒரு கோல்டு கலர் கொண்டாந்தோம், அதே மாதிரி இதையும் கோல்டு கலர் கொண்டாடும் போது நம்ம மெயினாக கொடுக்கக்கூடிய அந்த முட்டை மசாலா, அது கூட சேர்க்கக்கூடிய அந்த கிரேவி, இதெல்லாம் நல்லா ரோஸ்டிங் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு, அந்த மனம் கிடைக்கும். நம்ம அந்த குருமாவோட மனமும் அந்த முட்டையோட மனமும் சேரும் போது எப்படி இருக்கும், கம கமன்னு ஒரு வாசம் இருக்கும் பாருங்க, அது இதில் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம தயார் பண்ண அந்த புரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் தான், குழந்தைகளிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கே ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சிம்பிள் மெத்தட் நினைக்காதீங்க, ஒரு அருமையான டேஸ்ட் தரக்கூடியது. நம்ம அது வந்து பிளேட்டிங் பண்ணுற முறையும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேட்டிங் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஸ்பைசி ரொம்ப கம்மியாக நம்ம சேர்த்துருக்கோம், நீங்களும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது. உங்கள் மனசுக்கு இந்த பரோட்டா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த பரோட்டாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. இல்லை ரமணா இந்த ஏரியாவில் இந்த இடத்துல இந்த டிஷ்ஷை வந்து நான் சாப்பிட்டேன், இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் பேர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. குறைந்தது ஒரு 5-6 வருடமாக இந்த டிஷ்ஷை வந்து நான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். வாங்குற கெஸ்ட்டுக்கு இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு இந்த டிஷ்ஷோட பேர் என்ன தெரியும், இது நான் கண்டுபிடிச்சினா இல்லை வேறு யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த டிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். அதனால இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதிகமாக இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர் வருதோ அதையே வச்சிடலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமண விநாயகம். மிக்க நன்றி.